ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சத்தான கல்யாண முருங்கை இலை எடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை சாப்பிட்டா உறஞ்சிருக்கிற நெஞ்சசலிலாம் மெல்ட் ஆகி தானாக வெளில வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு புழுங்குளர் சேர்த்துக்கோங்க அந்த டம்ளர் ஃபுல்லாக எடுத்து அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க அதே டம்ளர் அளவுக்கு ரெண்டு பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் பாதி டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து கடலை பருப்பு சேர்த்துக்க போகிறோம் ஸோ பாதிக்கு பாதி அதாவது பாதி கடலை பருப்பு பாதி தவரம் பருப்பு ஸோ பாதி டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் வந்து நம்ம தவரம் பருப்பு ஃபில் பண்ணிக்க போகிறோம் அதாவது கடலை பருப்பும் தவரம் பருப்பும் கலந்து அந்த ஒரு டம்ளர் அதாவது அரிசிக்கு ஈக்குவலா ஓகேவா அதை வந்து நம்ம இப்போ அந்த அரிசியில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு அடை வரும் மூணு பேர் வந்து தாராளமாக நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ இது வந்து இப்போ அரிசியில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரிசி கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இது மூணுத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற வைக்கணும் அடைக்கான இலை பறிச்சுட்டு வந்துடலாம் இந்த கல்யாண முருங்கை இலை வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சத்துங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் எப்படின்னா சளிலாம் வந்து வெளில வந்துடும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த இலையில வந்து அடை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சளிலாம் கரைஞ்சி வெளில வந்துடும் பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து பறித்து வச்சுருக்கோம் சில டைம் வந்து பூச்செலாம் இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக பூச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண தேவையில்ல அந்த பார்ட்டை மட்டும் நம்ம வந்து நீக்கிட்டு பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க அரிசி அந்த துவரப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த இலை வந்து எப்படி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் அந்த இலைய மட்டும் நம்ம வந்து எடுக்கணும் அப்படியே போட்டு அரைக்கக்கூடாது அந்த நரம்புலாம் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது இல்லைன்னா ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம வந்து அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இலையும் அதில் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு அரைச்சி அடிச்சிடணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பேலன்ஸு உள்ள அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் ஸோ காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஸோ எதுக்கு இந்த காரம் போதுமானது நெக்ஸ்ட்டு வெங்காயம் அளவில் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாலு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு ஒரு முடி அளவுக்கு தேங்காய் துருவி நல்லா அதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் கலந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் இதோ பாருங்கள் கலந்து வச்சாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அடைத்தட்டி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அ அடையை தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் கையாலேயே தட்டணுங்க அதுதான் இந்த அடையோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் வந்து கரணியில் ஊற்றலாம் அப்படின்னா மெலிசாக வரும் அடைனாலே நமக்கு வந்து மொத்தமாக தான் இருக்கும் இல்லையா ஸோ கையால் தான் தட்டணும் கையால் தட்டினா தான் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சொல்லப்போனால் அதோட டேஸ்டே தனிங்க இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா அடை ஒன்று யாரும் செஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா உரப்படை கனால முருங்கை இலாடை முருங்கை இலாடை எல்லாமே சாப்பிடுவாங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது இப்போது இதை நம்ம கையாலே அப்படியே தட்டி எடுத்துடலாம் ஸோ தட்டிட்டு அது மேலேயே சுத்திரும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வெட்டுலாம் இது வந்து ரொம்ப தீ அதிகமாக வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் அதே தான் தீ அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் ஆனால் உள்ளே வேகாது ஸோ ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டாச்சு பாருங்க நல்லாவே சவந்து வந்திருக்கு இப்போது இது முன்னாடியும் வந்து நல்லா வெந்துச்சு அதனால எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு கல்யாண முருங்கை இலையாடை வந்து ரெடியாகிடுச்சு இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலான்னு இல்லையா இப்போது இதை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஃபார்மேட் வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி செய்யறது கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தைங்க ஒன்றரை வயசு குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் பல் முடச்சி அவங்க சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஃபிட் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து நம்ம சளி பிடிச்சிருக்க நிறைய டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் ஓகே தான் பட் உள்ளுக்கு சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி ரெசிபீஸெல்லாம் நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டு குழந்தைங்களே இருக்கு நிறைய செடிகள் அதோட மருத்துவ குணங்கள் யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் தெரியணுன்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி அடை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா ரொம்ப முடியலன்னா எப்பயாவது நான் வந்து ரேராக தான் அது மாதிரி சாப்பிடுவோம் அப்படின்னா வீட்டில் பிடிக்காது அப்படின்னா எப்பயாவது ஒன் டைம் நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் சாப்பிட வைக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ